அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே மலர்கள்ல நான்கு மலர்களை பார்த்துருக்கோம். எல்லாருமே இந்த மலர்களை கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அடுத்த கட்ட உணர்வுகளுக்கு நம்ம நகர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள்ல என்ன மலர்னு பார்த்தீங்கன்னா சிக்கிரி. சிக்கிரி அப்படின்ற மலர் என்ன தன்மை உடையது, என்ன மாதிரியான குணாதிசயத்தை கொண்டது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த சிக்கிரி மலர் வந்து பாத்தீங்கன்னா தாய்மையின் மலர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த வாழ்க வளமுடன், இடையூறுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து, ஃபர்ஸ்ட் மலர் மருத்துவம்னா என்ன, இதை வந்து எதுக்கு சாப்பிட்றோம், ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி, ஒருவேளை புதுசா யாராவது இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுவோம். நன்றிமா. ஓகே சாரி சரி ஓகே சரி சாரி, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அதாவது மலர் மருத்துவம் அப்படின்றது மனோ ரீதியாக, அதாவது நம்ம ஆன்மாவில் வேலை செய்து இந்த மலர்கள் உடல் ரீதியா இருக்கக்கூடிய நோய்களை மன பிரச்சனையிலிருந்து குணப்படுத்துறது மூலமா உடல்ல இருக்கிற நோய் குணமாகுது. நம்மளோட எண்ண அதிர்வலைகள் காரணமா தான் நம்ம உடல்ல நோயின்றது ஏற்படுது. அப்போ நம்மளோட எண்ணங்களையும் மனநிலையும் சமநிலைப்படுத்தினாலே உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் குணமாகுது. இதுதான் மலரோட தன்மைகள் நம்ம கிட்ட இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில மலர்கள் மூலியமா என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா உடல் மனம் அதாவது பொருளாதாரம் இது மாதிரி எல்லாத்துலயும் நம்மளை வந்து மேம்படுத்திக்க முடியும். ஏன் இதுலலாம் நமக்கு இப்ப ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வழி தெரியாம எப்படி நம்ம போகும் வழி சரியா இல்ல நம்ம எங்க தவறு செய்யறோம் அப்படின்ற வழி தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறின் காரணமா தான் நமக்கு வந்து தோல்விகள் ஏற்படுது, வாழ்க்கையில சில துன்பங்கள் ஏற்படுது. சோ அப்ப சரியான வகையில நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த மலர்கள் வந்து நம்மள என்ன பண்ணுது, அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உதவி பண்ணுது. சோ மலர்கள், மலர் மருத்துவம் அப்படின்றது நம்மளோட மன ரீதியான எண்ணங்களை சமநிலைப்படுத்தி அதன் மூலியமா நம்மளோட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு பேலன்ஸிங் அதாவது சமநிலையை வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஓகேங்களா? சோ 38 மலர்கள், மொத்தம் 38 மலர்கள் இருக்கு. ஒரு மருந்து வந்து கூட்டு மருந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்ட்டு 39 மொத்தம், 38 தனி மலர்கள். அதுல நம்ம கடைசியா லாஸ்ட் நான்கு மலர்கள் பார்த்திருக்கோம். இப்போ ஐந்தாவது மலரா நம்ம பார்க்க போறது சித்திரி. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சிக்கிரின்ற மலர்களை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இம்பேஷண்ட், மிமுலஸ், கிளமாட்டிஸ், அக்ரிமோனி இந்த நான்கு மலர்களை நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஐந்தாவது மலரா சிக்கிரியை பார்க்க போறோம். ஓகேங்களா? சிக்கிரி சரி. சிக்கிரி சிக்கிரி அப்படின்றது தாய்மையின் மலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் தாய்மையின் மலர்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பெண்கள் பொதுவா வந்து குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து இந்த வட்டாரத்தில் நம்ம என்னதான் ஒரு வேலைக்கு போனாலும் சரி பிசினஸ் பண்ணாலும் சரி ஆனா குடும்பத்தை கட்டி காக்கணும் இல்ல ஒரு ஃபேமிலிய ஒருத்தவங்களுக்கு உபசரிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கிற பெண்களை தான் எல்லாரும் கேட்கவும் செய்வாங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு, அதுல அதிக இம்பார்ட்டன்ஸ் பெண்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த சிக்கிரின்ற மலர் வந்து தாய்மையின் குணம் கொண்டது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த சிக்கிரி மனிதர்கள் வந்து எப்பவுமே உபசரிப்புல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவ்வளோ ஒருத்தவங்களை ஒரு வீட்டுக்கு வரவங்களை எப்படி உபசரிக்கணும் அப்படின்றது இந்த சிக்கிரி மலர்கள் கிட்ட இருந்தா நம்ம கத்துக்க முடியும். மனம் குணாதிசயம் கொண்டவர்கள் கிட்டதான். ஏன் அப்படின்னா இவங்க நமக்கு ஒருத்தவங்க வீட்டு நம்ம தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்க மேல அதிக அக்கறையும் அன்பும் காட்டுவாங்க. ஓகேங்களா? இது இவங்களோட பாசிட்டிவ் தன்மை, அதாவது முழு தன்மையில இவங்க பாசிட்டிவா என்னவா இருக்காங்க, வீட்டுக்கு வரவங்களை எப்படி உபசரிக்கணும், எப்படி அவங்களை அன்பா பார்த்துக்கணும் அப்படின்றது இது எல்லாமே வந்து பெண்களுக்கு இயல்பா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, இயல்பா நம்ம வீட்டுக்கு வந்தா யாரு எப்படி பார்க்கணும் அப்படின்றது. சோ அப்ப இந்த சிக்கிரி மலர்கள் இங்க என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கிரி மலர்கள் மனம் கொண்டவர்கள் அதாவது நிழல்தன்மை இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னா என்னால மட்டும்தான் இந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும், நான் மட்டும்தான் என்னால மட்டும்தான் என் குடும்பத்துக்கு பிடிச்சத என்னால செய்ய முடியும். சோ நான் என்ன நான் இல்லைன்னா அங்கே யாருமே சாப்பிட முடியாது, அன்றைய பொழுது ஓடாது, அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்காது, இவங்களால அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியாது, ஆபீஸ் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. சோ அப்ப நான் ஒருத்தி இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாருமே வந்து
அவங்கவுங்க வேலையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மனம் கொண்டவர்கள் இந்த சிப்பி மனிதர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க சொல் மட்டும் கிடையாது, செயலும் அப்படித்தான் இருக்கும். சிக்கிரி மனிதர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக, ஹஸ்பண்டுக்காக, பிள்ளைங்களுக்காக, பொண்ணுக்காக, தன்னோட குடும்ப அந்த குடும்ப உறுப்பினருக்காக எப்பவுமே ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நல்ல குணம் தானே? இது எப்படி நிழல் தன்மை ஆகுது அப்படின்னா, எஸ் கரெக்ட், நல்ல குணம் தான். பட் ஆனா அதுவே நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை அப்படின்ற மன மாறுது. ஓகே, இது ஒரு குடும்பம், தன் குடும்பம் அதாவது அம்மா அப்பா குழந்தைங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறது கிடையாது. ஓகேங்களா, அந்த குடும்பத்துக்கு அம்மா இல்லாம உண்மையாவே வேற யாருமே அந்த அளவுக்கு பாத்துக்க முடியாத குணாதிசயங்களை தான் இருக்காங்க, கரெக்ட். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது, ஒரு பையனுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அப்போதான் இந்த சிக்கிரியோட குணம் வெளிப்படுது. எப்படின்னா, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்பான தாய் பொல்லாத மாமியார்ன்னு சொல்லுவாங்க. என்ன இவ்வளவு அன்பா இருக்காங்க பிள்ளைங்களை, இவங்கள மாதிரி வளர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா எப்போ தான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதோ பொல்லாத மாமியாரா மாறிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா இதுதான். பொதுவா என் பிள்ளைங்களுக்கு நான் இப்படி எல்லாம் பார்த்து வளர்த்தேன், என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் சாப்பிடுவாங்க, இத்தனை மணிக்கு தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இததான் பண்ணணும், அவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா மாமியாரா ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் இல்லாம என்னோட பிள்ளை வந்து அவங்களோட வேலையை அன்றாட வேலைகளை செஞ்சிட முடியுமா? ஒரு சில நேரத்துல அவங்களுக்குள்ள போராட்டமே இருக்கு. இது வந்து அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அதாவது இது ஒரு பொசசிவ்னஸ் நம்ம சொல்லுவோம். அவரு தன்னோட பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையை இன்னொரு ஒரு பெண் கிட்ட போகுது, தன்னோட பிள்ளை வந்து ஒரு பெண்ணோட ஃபுல்லா அரவணைப்புல இருக்க போறாங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து வளர்த்தோமே, அப்ப நம்மளோட அன்பு வந்து குறைஞ்சிராதா, அப்ப நம்ம இதுவாயிடுமா அப்படின்ற ஒரு விதமான மனசஞ்சலம். ஓகேங்களா, இதன் காரணமாதான் மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்றது வருது. ஓகேங்களா, சோ பொதுவாவே இங்க என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தாய்மையின் போராட்டம், அந்த போராட்டத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் மாமியார் மருமகள் பிரச்சனை. அப்போ இப்ப மாமியார் மருமகள் பிரச்சனை சிக்கிரி கொடுத்தா சரியாயிடுமானா, ஆக்சுவலி அவங்க சிக்கிரியா இருக்கணும். ஓகேங்களா, இப்போ எல்லாருமே சிக்கிரியான மனநிலையாளர்கள் கிடையாது, எத்தனையோ பேரு அனுசரிச்சு போறவங்களும் இருக்காங்க தன்னோட குடும்பத்துக்காக. ஒரு இடத்துல என்னை மீறி என்னால அந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியல, என் பிள்ளைக்கு நான் குழம்பு வச்சாதான் பிடிக்கும், என் பிள்ளைக்கு நான் செஞ்சாதான் பிடிக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல தன்னை மீறி அவங்க இயங்குறாங்க அப்படின்னா அவங்க அங்க சிக்கிரியா இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ சிக்கிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப எப்படி எல்லாம் அவங்க இருக்காங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப நான் சிக்கிரியா இருக்கேன், நான் என் பிள்ளைங்களை பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறேன், பட் ஆனா நான் எப்போ வந்து பொல்லாத மாமியாரா அப்ப நானும் மாறிடுவேனா? எஸ், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எல்லா அம்மாக்களும் நம்மளோட குழந்தைங்களை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப உள்ளங்கையிலயே வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது நம்மளும் ஒரு விதமான சிக்கிரியோட மனநிலையிலே போயிடுறோம். ஓகேங்களா, அப்போ எப்போ ஒரு தன் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அந்த வாழ்க்கையை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன் அப்படின்னா நான் இல்லாமல் ஒரு குடும்பம் ஆயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுதான் இவங்களோட மனநிலை. ஓகேங்களா, அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த சிக்கிரி குணாதிசயங்கள் எங்க அடிப்படுது, அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருந்தாங்க அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா. இந்த எல்லா சிக்கிரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அன்பு காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எல்லார்கிட்டையும் எல்லா அன்பா பேசுவாங்க, நல்லா உபசரிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு தேவையான ஹஸ்பண்டுக்கு ஒண்ணு, பிள்ளைங்களுக்கு ஒண்ணு, பொண்ணுக்கு ஒண்ணு அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்சது உணவுகளை செஞ்சு தருவாங்க. ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு நாள் கூட படுக்காம ரெஸ்ட் எடுக்காம அவங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், என்ன உடம்பு சரியில்லை என்ன சூழல் இருந்தாலும் தன் குடும்பத்துக்காக, தன்னோட குழந்தைங்களுக்காகவும், தன்னோட ஹஸ்பண்டுக்காக தன் உடல் எல்லா வேதனையும் மறந்து இவங்களுக்கு எல்லாம் இதை செய்யணும், செஞ்சுட்டுதான் அடுத்த வேலையை நான் செய்யணும், நான் என்ன நான் பாத்துக்கிறத விட அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா. சோ இந்த குணாதிசயம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். காலையிலயே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுப்பாங்க, சோறாக்காம இருக்கிறது, அனுசரிச்சு சாப்பிடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. சிக்கிரி மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஓவர் டேக் கேர் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க.
சோ இந்த அன்பா பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னால மட்டும்தான் இந்த அன்பை இவங்களுக்கு கொடுக்க முடியும், இந்த அன்பு வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ந்து அவங்களோட ஒரு 20 22 வயது வரைக்கும் அவங்க மனதளவுல இதுவே பழகிட்டாங்க. அப்போ நான் தான் என் குழந்தைங்களை இவ்வளவு அன்பு கொடுக்குறேன், என்னால மட்டும்தான் கொடுக்க முடியும், என்னோட ஹஸ்பண்டை என்னால மட்டும்தான் பாத்துக்க முடியும் அப்படின்ற மனம் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. சோ இந்த மனம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்துல மனதளவுல ஒரு அந்த கோபத்தையும் ஒரு விதமான சஞ்சலத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்களா, இந்த சிக்கி மனநிலையால. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எப்பவுமே தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க. அதாவது இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றத ஆப்போசிட் பர்சன் யாராவது சரியா கேட்கல அப்படின்னா இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது எப்படி, நான் சொல்றது உனக்கு புரியலையா, நீ ஏத்துக்கலையா, அப்ப நீ எனக்கு எதிரா பேசுற அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது மனசுக்குள்ள அப்படியே வன்மமா வச்சுட்டு இவங்க எவ்வளவுக்கெல்லாம் அன்பு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அன்பை என்ன என்னவாயிடும்னா கோபமா மாறிடும். அன்பை கொட்டி பார்த்து பார்த்து செல்லம் தங்கம் சாப்பிட்டியாமா இது வேணுமா அது வேணுமான்னு பேசின ஒரு நபர் திடீர்னு உன பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வன்மமாவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது எப்படி, இது எது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால ஒருத்தவங்களை இப்போ அன்பா ஒருத்தவங்களுக்கு டேக் கேர் பண்றாங்கன்னா அவங்க இவங்க சொல்றது சரி, இவங்க பக்கமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது என்னன்னா, நான் அன்பு கொடுக்குற அந்த அன்பை எனக்கு அப்படியே திருப்பி கொடுங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துவாங்க, ஒரு தெரியாதவங்க கிட்ட கூட ரொம்ப அன்பா பேசுவாங்க, அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு பக்கத்து வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் உதவி பண்றது, ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது, ஒரு குழம்பு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, ஒருத்தவங்களை உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பாக்குறது முதற்கொண்டு ரொம்ப அன்பா இருப்பாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறாங்களே அப்படின்னு தோணும். இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நான் யாருக்கு இவ்வளவு அன்பு கொடுக்குறேன் இல்லையா, அப்போ எனக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுதான் இவங்களோட மைனஸ். சோ அந்த அன்பு எனக்கு பாசமா எனக்கு வராம எனக்கு அகேன்ஸ்டா வந்தா அதை என்னால ஏத்துக்க முடியல. இதுதான் சிக்கிரியோட மனநிலை. அப்ப இவங்களோட குணாதிசயம் என்னவா இருக்கு, நான் அன்பை வாரி கொடுக்குறேன், அதே அளவுக்கு அன்பை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. எல்லாருக்குமே அந்த அன்பு, இப்ப இவங்க அன்பாலதான் இவ்வளவு செய்யறாங்க, இதே அன்பை நமக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, எல்லாருக்கும் அது தெரியாது. அப்போ இவங்க இதனால இவங்க ஏமாற்றம் அடையும் பொழுது ஒரு விதமான கோபமும் வெறுப்பும் ஏற்படுது. உறவுகள்ல ஹேண்டில் பண்றதுல இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது ஓகேங்களா. இதுதான் இவங்களோட குணாதிசயமா இருக்கு. சோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள தன்னோட குழந்தைகள் ஒரு பெண்ணோ ஒரு பையனுக்கோ திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இவங்க குடும்பம் இத்தனை வருடங்கள் இவங்க கண்ட்ரோல்ல இருந்ததோ அதே போல ஒரு திருமணம் ஆன பிறகு தன்னோட பொண்ணு குடும்பமா இருந்தாலும் சரி, தன்னோட பையன் குடும்பமா இருந்தாலும் சரி, இவங்களோட சொல்படி நடக்கணும், இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும், எல்லாமே இவங்க கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அம்மா பொண்ணுக்கு வந்து என் பொண்ணுக்கு இதை செய்ய தெரியாது அது செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் வந்து திருமணம் ஆன பிறகும் அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு அம்மாவே செய்து கொடுத்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணுக்கு எனக்கு இந்த வேலை செய்ய தெரியுமா தெரியாதானே அவங்களுக்கு தெரியறது கிடையாது. பட் ஆனா என்னன்னா, அம்மா தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துறாங்களே, சோ அம்மா இருந்தாதான் நமக்கு சப்போர்ட், அப்ப அம்மா இருக்கிறதுக்கே நம்மளும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு திருமணத்துக்கு பிறகு தன் அம்மா வீட்டு பக்கத்துலயோ இல்லைன்னா தான் வீட்டு பக்கத்துல அம்மாவையே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. சோ முழுக்க முழுக்க காலையில எழுந்திரிச்சதுல இருந்து இரவு வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத அம்மா கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. சோ இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மான்றவங்க சிக்ரி ஓகேங்களா. தன்னோட குடும்ப வாழ்க்கை தன்னோட பிள்ளைகளை நம்ம தான் அன்பா பாத்துக்க முடியும், நம்மளால மட்டும்தான் பாத்துக்க முடியும்ன்ற அந்த எண்ணம் தான் இதை செய்ய வைக்கிறதே தவிர யாரையும் பிரிக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம் இல்லை. சோ அப்ப தன்னை அறியாம செய்யக்கூடிய விஷயம் ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தையும் பாதிக்குது அப்படின்றது இவங்களுக்கு புரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தாய்மை என்னோட பொண்ணு என்னோட பையன், அதாவது இப்ப இவங்க பொண்ணை இப்படி டேக்கர் பண்றாங்க, அப்ப பையனை அவங்க மருமக சைடு விட்டுருவாங்களான்னு பாத்தீங்கன்னா அதையும் விட மாட்டாங்க.
பையனையும் தான் கூட தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பையனும் மருமகளும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இது எல்லாமே எதிர்பார்ப்பு, எல்லாமே அது பிரகாரம் நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் திருமணம் செய்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களை வாழ விடாமல் இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சித்திரி. சரி, இது சுயநலமா செய்யறாங்களான்னா, இவங்க சுயநலம் சொல்றதை விட அந்த பாசத்தின், அதாவது அன்பு வைக்கிறது என்னைக்கும் வலிகளை ஏற்படுத்தாது. பட் நம்ம எங்கு பாசம் வைக்கிறோமோ அது கண்டிப்பா அந்த பாசம்ன்றது வலிகளை ஏற்படுத்தும். அதனாலதான் நம்ம சொல்றோம், நிறைய பாசம் வைக்காதீங்க, அது வலியும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு. அன்பு எவ்வளவு கொடுத்தாலும் அது வலியை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள நம்ம வந்து அன்பு கொடுத்துட்டு எப்பவுமே அந்த அன்பின் பார்வையில மட்டும்தான் இருக்கும். பாசம் அப்படின்னா அவங்களோட கண்ணீர் நம்மளை பாதிக்கும், அவங்களோட சிரிப்பு நம்மளை சந்தோஷப்படுத்தும். சோ ஒருத்தரோட எமோஷன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா அங்க வந்து அன்பு இருக்கணுமே தவிர பாசம் இருக்கக்கூடாது. அப்ப பெற்ற குழந்தைங்க கிட்டையும் அப்படித்தான் இருக்குமானா? கரெக்ட், நம்ம பெற்ற குழந்தைங்க கிட்டையும் அன்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்க கூடாது. பாசம் என்ன பண்ணதுன்னா, நான் உனக்கு இவ்வளவுலாம் பண்ணல, எனக்கு நீ என்ன பாத்தியா, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கும். அன்பு எதையும் எதிர்பார்க்காது. இது என் கடமை, நான் உனக்கு செய்யறேன், எனக்கு திருப்பி செய்யணும்னு கிடையாது, நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது அன்பு. பாசம்ன்றது, நான் உனக்கு இவ்வளவு பார்த்து செய்யறேன், என் பிள்ளைய உட்கார கூட விடமுல, அவ்வளவு நாட்கள் வச்சு தாங்கினேன் அப்படின்னு எதிர்பார்க்கறது. இதோ இந்த அன்பு பாசம் அப்படின்ற அந்த ரெண்டுக்குள்ளையும் எது அன்பு எது பாசம் தெரியாமல் தவிக்கக்கூடிய தாயின் மனநிலை தான் இந்த சிக்கி. ஓகேங்களா? சோ பெரும்பாலான திருமணத்துக்கு பிறகு என்னோட பிள்ளை வந்து, என்னோட பொண்ணு வந்து அது வேலை செய்ய தெரியாது, இந்த வேலை தெரியாது, அந்த வேலை தெரியாது, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அதை செய்ய தெரியாது அப்படின்ட்டு ஒரு அம்மா ஓவரா டேக் கேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க சிக்கிரி மனநிலை. அவங்க தொடர்ந்து சிக்கிரி எடுக்கிறது மூலியமா அவங்க எப்படி வாழணும் கத்துக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சிக்கிரியோட நிழல் தன்மையில என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே கடைசி வரைக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே போய் டேக் ஓவர் பண்ணி அந்த குடும்பத்துக்கு தேவையானது மாவாட்டி கொடுக்கறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, சமைச்சு கொடுக்கறதுல இருந்து, குழம்பு வைக்கிறதுல இருந்து எல்லாமே அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும், எல்லாமே அம்மா செஞ்சு கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலையே தெரியாமயே போயிருது. கடைசியில அம்மா இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு வருது. கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அது வரைக்கும் அம்மாவோட இது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தை திருமணமாயி ஒரு 5 வருட காலம் இந்த அம்மாவின் கண்ட்ரோல்லயே இந்த சிக்கிரி வந்து வச்சுக்கிறாங்க தன்னோட குழந்தைங்களை. ஓகேங்களா? திருமணத்துக்கு பிறகு ஏன் அப்படின்னா என் பிள்ளைக்கு இது தெரியாது அப்படின்ட்டு. சோ இந்த இந்த மனநிலையிலிருந்து இது தப்பு அப்படின்னு சொல்றதை விட இது சரியான மன புரிதல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மலர்களை எடுக்கிறது மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த பிள்ளைக்கு இப்படிதான் வாழணும்னு கத்துக் கொடுப்பாங்க. மாவாட்ட தெரியலையா கத்துக் கொடுப்பாங்க, துணி துவைக்க தெரியலையா கத்துக் கொடுப்பாங்க, இதை செய்யுமா அதை செய்யுமான்னு கத்துக் கொடுப்பாங்க. அதுதானே அம்மா அப்படின்றவங்க. அப்போ ஒரு மருமகளை எப்படி பார்க்கணும், அப்போ மருமகள்ன்ற வர இடத்துல பெண்ணுக்கு வந்து ஒரு விதமாகவும் ஆண் மகனை ஒரு மதமா பாக்குறாங்க, பையனை வந்து தாங்குறாங்க, ஆனா மருமகளை அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது சிக்கிரி கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம். ஏன் அப்படின்னா, மருமக அப்படின்றவ வந்து என்னோட பிளேஸே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, என்னோட நான் அவன் என் பிள்ளைக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கற விஷயங்கள்லாம் மருமக செஞ்சு கொடுத்தாருன்னா என் பையன் வந்து என்னோட மருமக செய்து போயிடுவாங்க, அப்போ என்னோட இடம் வந்து விடுபட்டு போயிடுமே அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு. அந்த பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அந்த ஈகோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப இது குடும்ப பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்குள்ள தாய் மாமியார் அப்படின்ற உறவுகள்ல ஏற்பட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சிக்கிரி. ஓகேங்களா? சிக்கிரின்றவங்க நம்ம வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, பிள்ளை திருமணம் பண்ணி வாழ அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த மனாதி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மனம்ன்றது வந்து தன் பிள்ளைகள் மேல வைத்த பாசத்தின் அந்த விளைவாக அவங்களை விட்டுவும் முடியல, அவங்களை தான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும்ன்ற மனம் தான் இவங்களை இப்படி செய்ய வைக்குது. சோ அப்ப இதற்கான ஒரு எளிய தீர்வு இந்த சிக்கிரியான ரெமிடி. ஓகேங்களா? சரி, இவங்க கிட்ட வேற என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் புரியும், நம்மளும் இப்படித்தானே இருந்தோம், நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும், வாய் பேசும், மற்றவங்க கிட்ட அதெல்லாம் சொல்லும். ஓகேங்களா? பட் ஆனா
ஒரு செயல்ல வரும் பொழுது அவங்களால மாமியாரா தான் இருக்க முடியுது. தன்னை அறியாமல் அங்க மருமகளை காயப்படுத்தக்கூடிய சூழல் தான் ஏற்படுது. அப்போ நான் எனக்கு தெரியுது, பட் ஆனா நான் அதை காயப்படுத்துறேன்னா எனக்கு தெரியல, நான் செய்யறது சரின்னு எனக்கு தோணுது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் என்னவா இயங்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு மாமியார் இருப்பாங்க. சோ அப்பதான் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு வருது. சோ இதுக்கு முழுமையான தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மாமியார் மருமகளுக்கு இந்த சிக்கிரி அப்படின்ற மலர்களை கொடுத்தாலே குடும்பம் ரொம்ப அன்பாக இருக்கும். மாமியார் அப்படின்றவங்க சிக்கிரி தொடர்ந்து எடுக்கும் பொழுதோ, இல்ல மாமியார்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா மருமகள் சிக்கிரி எடுக்கும் பொழுதோ, இங்க உண்மையான மாமியாரா பொல்லாத மாமியாரா இருக்கக்கூடிய மாமியாருக்கோட அன்பான அம்மாவா இன்னொரு அம்மாவா மாறிடுவாங்க. ஓகேங்களா? இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே. இது பிராக்டிக்கலாவே நிறைய பேரு இதை பயன்படுத்தி ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஓகேங்களா? நிறைய ஆண்களுக்கு இது ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் தவிச்சிருப்பீங்க. இந்த மலர்கள் மூலியமாவே இயல்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய இது எல்லாம் ஒரு சின்ன அன்பு போராட்டம் தானே. இது மட்டும்தான், இதுல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். இப்போ எங்க வீட்டுல அதெல்லாம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க அம்மா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, வேற மாதிரிதான் ப்ராப்ளம் இருக்குன்னா இவங்க வேற என்ன மாதிரியான பிரச்சனை? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி கையாள மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அது என்னன்னு பாக்கலாம். சிக்கிரி மனிதர்களை இன்னும் வேறு சில விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் மருமகளை செய்ய சொல்லிடுவாங்க. பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பிள்ளைகளோட அட்டென்ஷன் தான் மேல திரும்பணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன டேக் கேர் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, காலை அமுக்கி விடுப்பா, எனக்கு முடியல, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எதையாவது சொல்லிட்டு தான் பிள்ளைங்க தன்னோட பேசணும், தனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்துல தனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு பொய்யா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியும் இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது காரணம் என்னன்னா, அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்பணும். அப்போ நான் எதை சொல்லி என் பக்கம் என் பையனை நான் பார்க்க வைக்க முடியும், என் பையனை என்கிட்ட பேச, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் பிள்ளைகிட்ட பேசணும். இப்போ அக்காவுக்கு ஆக ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்ளத்தை பேசணுன்றதுக்காக மெனக்கிட்டு அதாவது காரணத்தை ஏற்படுத்தி பேசுவாங்க. அதாவது அந்த நேரத்தை தான் வந்து நான் தான் டேக் கேர் பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைங்க கிட்ட இல்லாத விஷயத்தையோ இல்ல சின்ன விஷயத்தையோ பெருசு படுத்தி, அந்த பெருசு படுத்த பொழுது ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன் டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப விரும்புவாங்க. சோ பல நேரங்கள்ல எதுவுமே இல்லாத பிரச்சனைகள் கூட பெருசுபடுத்தி தன் பிள்ளைகளை எல்லாரையும் சேர்த்து வச்சுப்பாங்க. ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட, நீ வா நீ வா, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பொண்ணு பிள்ளை மருமகன் பேத்தி பேரம்பேத்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா இருக்கணும்ன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு என்னன்னா, எல்லாமே என்னாலதான் முடியும், நான் தான் எல்லாரையும் பாத்துக்க முடியும், அந்த அன்புன்றது என்கிட்ட மட்டும்தான் முழுசா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல இவங்க உடம்பு சரியில்லைன்னு சில நேரத்துல அப்பப்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகல, ஒரு ஜென்ரலா இப்ப காலேஜ் படிக்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயல்பாவே ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு படுத்துப்பாங்க, யார் என்ன பாக்குறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு மறுநாள் அப்சர்வ் பண்ணுவாங்க, யார் என்ன பார்த்தாங்கன்ட்டு. அடுத்த நாள் வந்து உட்காந்து அழுவாங்க, எனக்காக யாருமே கிடையாது, நான் உடம்பு சரியில்லாதப்போ யாரும் எனக்கு சுடு தண்ணி கூட வச்சு தெரியல, என்ன வேணும்னு கேட்கல, எனக்கு மாத்திரை வாங்கி கூட தெரியல, நான் உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்களும் இந்த சிக்கிரி மனிதர்கள் தான். இவங்களுக்கு என்னன்னா, நான் இவ்வளவு கொடுத்தேன்ல, ஒவ்வொருத்தருக்கும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், இவங்களுக்கு ட்ரெஸ் இப்படி துவைக்கணும், இவங்களுக்கு அயன் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் காலையில இருந்து தூங்குற வரைக்கும் நான் இவ்வளோ டேக் கேர் பண்றேன்ல, அவங்க என் மேல பாக்குறாங்களா அப்படின்றதுக்காக அடிக்கடி இந்த சின்ன சின்ன டெஸ்ட்டும் அவங்க பண்றாங்க. இன்னும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அட்டென்ஷனை தான் மேல திருப்பி எல்லாரும் என் மேல அன்பு செலுத்தணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு முடிவுகள் எடுக்கணும், ஒரு குடும்பமா உட்காந்து பேசுறோம் அப்படின்னா இவங்க சொல்லுதான் எடுபடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி எடுபடலைன்னா என் பேச்செல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டமும் பண்ணிடுவாங்க. சோ இவங்களை வந்து என்னன்னா வெரி சென்சிட்டிவ், என்னன்னா எல்லா என் குடும்ப நண்பர்கள் அதாவது வெளியே இருக்கிறவங்க யார்கிட்ட எதிர்பார்க்கல, ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இந்த சரௌண்டிங்குள்ள ஏற்படக்கூடிய உறவுகள் ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கும் மன போராட்டத்துக்கும் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுக்கும்
காரணம் இந்த சிக்ரி மனநிலை தான். ஓகேங்களா? இந்த சிக்ரி மனநிலையாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஞ்சமா இருப்பாங்க. எப்படி கஞ்சோன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சிக்கனமா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நாலு கடை ஏறி இறங்குவாங்க. ஒரு காய் வந்து கம்மியான விலைக்கு பேசி வாங்கிட்டு வருவாங்க. இந்த 10 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டு எங்க விக்குது அப்படின்னு பாத்துட்டு வருவாங்க. பேரம் பேசாம ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க. பேரம் பேசி வாங்கினாதான் அவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து செலவு பண்ணி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. தம் பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. தனக்காக பெருசா எதுவும் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில சிக்கிரி மனிதர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விதமான ஒரு பிடிச்ச பொருள் இருக்குன்னு வைங்களேன், அதை நிறைய சேர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு விநாயகர் பிடிக்கும்னு வைங்களேன், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர் சிலைகளா வாங்கி வச்சிருப்பாங்க. குட்டி குட்டியா, பெரிய சிலைகள், அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா விநாயகர் சிலைகளை கலெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து சாரி பிடிக்கும், அவங்க எதுவுமே எனக்கு நான் பெருசா வாங்க மாட்டேன், விரும்ப மாட்டேன், எனக்கு இந்த புடவை மட்டும் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த சிக்கிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும், ஏதோ ஒரு பொருள் அவங்களை ஈர்க்கும், அந்த பொருள் கலெக்ஷன் மட்டும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அது வந்து அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வேறுபடும். ஓகேங்களா? இப்ப புடவையா இருக்கலாம், நகையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்லிப்பரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்திரம் ரொம்ப பிடிக்கும், கிண்ண கிண்ணமா நிறைய வாங்கி வைப்பாங்க. இந்த சிக்கிரி கிட்ட அந்த குவாலிட்டி நீங்க பாக்கலாம். கண்டிப்பா சிக்கிரி கிட்ட ஏதோ ஒரு பொருள் அதிகமா வாங்கி வச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு திங்ஸ் கம்பல்சரி. ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா மோதிரம் மட்டும் ஒரு 10 மோதிரம் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். ஒரு சிலர் வந்து கம்மல் மட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் பெருசா எதுவும் விரும்ப மாட்டேம்மா, எனக்கு இந்த கம்மல் மட்டும்தான் ஏதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை மட்டும் செய்யறேன்னுவாங்க. இன்னும் பெருசா கூட யோசிக்க வேண்டாம், சிம்பிளான்னு வைங்களேன், ஒரு குட்டி குட்டியா பொம்மைகள், சின்ன சின்ன விஷயங்களை கூட அதிகமா கலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க. இந்த டாலர்ஸ் போடுறது, வேற என்ன, இந்த வீட்டை அழகுபடுத்துற ஒரு குட்டி குட்டியா புதுசு புதுசா டிஃபன் பாக்ஸஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே வாங்கிடுவாங்க. ஒரு சிலர் இந்த டப்பர் வேற எல்லாம் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க. அதாவது புதுசா ஏதாவது ஒரு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா உடனே இப்ப வாங்கிடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து ஒரு டப்பர்வேர் வாங்குற ஒரு ஹாபிட் உள்ள ஒரு பெண்மணின்னு வைங்களேன், அவங்க இந்த டப்பர்வேர்ல ஏதாவது ஒண்ணு புதுசு வந்துருச்சுன்னா உடனே இம்மீடியட்டா அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் புது டிசைன்ல ஒரு சாரி வந்திருக்கு அப்படின்னா உடனே வாங்கிடணும். இது மாதிரி யாருக்கோ ஒரே ஒரு பொருள், அது ரொம்ப ஈர்ப்பா அவங்களுக்கு அதிகமா இருக்கும், அந்த பொருள் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரே கலர்ல நிறைய திங்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி சிக்கிரி குணாதிசயம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிக்கிரி அப்படின்றவங்க வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பேரம் பேசுறது இது எல்லாமே. பட் ஆனா பல நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போறோம், ஷாப்பிங் போகும் பொழுது நம்ம நினைக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணு நினைச்சு வீட்டுல இருந்து நினைச்சிட்டு போயிருப்போம். ஒரு ஒரு 5,000 வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படின்னு நினைச்சு போவோம். ஆனா அங்க போகும்போது அதை விட அதிகமாவே ஆயிடும். ஓகேங்களா? ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது, ஐயோ நான் இதை முக்கியமான பொருள் வாங்கணும்னு நினைச்சேன், அதை வாங்கவே இல்லை, தேவையில்லாத பொருள்லாம் அதிகமா வாங்கிட்டோம் அப்படின்னு. சிக்கிரி இப்ப அட் பிரசன்ட் நீங்க சிக்கிரியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. யார் வேணாலும் பர்ச்சேசிங் போற ஒவ்வொரு மனிதர்களும், நான் இன்னைக்கு கடைக்கு போறேன், ஒரு ப்ரொவிஷன் வாங்க போறேன், இல்லைன்னா ஒரு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன், இல்ல வீட்டுக்காக ஒரு பர்ச்சேசிங் போறேன் அப்படின்னாலே, நீங்க சிக்கிரி மலரை எடுத்துட்டு போனீங்கன்னா தேவையான பொருளை மட்டும் வாங்குவீங்க, அதாவது அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். சிக்கிரி தேவையில்லாததை வாங்கவே வாங்காது. நீங்க சிக்கிரி எடுத்துட்டு போய் பாருங்களேன், நீங்க ஒரு 2,000 ரூபாய் எடுத்துட்டு போங்க, சிக்கிரி மலர்களை எடுத்துட்டு பர்ச்சேசிங் போங்க, கண்டிப்பா அதுல ஒரு 10 ரூபாயாவது மிச்சம் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? மற்ற நேரங்கள்ல நம்ம 2,000 ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா 3,000 ரூபாய் செலவாகும், இல்ல 2,500 ரூபாய் செலவாகும், இல்லைன்னா 2,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்போம், தேவையான பொருளே அதை இருக்காது. அப்ப மேற்கொண்டு வாங்கணும், அடுத்த வாரம் போய் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா சிக்கிரி எடுத்திருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆஃபரை பார்த்து ஏமாந்து போக மாட்டாங்க. அதாவது சிக்கனமா இருக்கணும்னு நினைப்பாங்க, அது தரமாவும் இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும்னு செக் பண்ணுவாங்க. அது முழு தன்மை. ஓகேங்களா? நிழல் தன்மையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷாப்பிங் போயிட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் நிறைய வாரிக்கிட்டு வந்துருவாங்க, தேவையான பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. மாச கடைசியில யாரெல்லாம் மாசம் முதல்ல எல்லாத்தையும் ஆடம்பரமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு மாச கடைசியில காய் பணம் இல்லாமல் தவிக்கிறவங்க எல்லாருமே, தொடர்ந்து எனக்கு 20 தேதிக்கு மேல
வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, ஒரு காய் வாங்க முடியல, ஒரு பெட்ரோலுக்கு காசு இல்ல, ஒரு டிராவல் பண்ணணும், பையில பணம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஆரம்ப 1ஆம் தேதியில இருந்தே நீங்க சிக்கிரி தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதத்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாக்கெட்ல ஒரு 100 ரூபாயாவது இருக்கும். அத்தியாவசிய தேவைக்கு, ஆடம்பர தேவைக்கு கிடையாது, அத்தியாவசிய தேவைக்கு. இந்த சிக்கிரி அப்படின்றது பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஓகேங்களா? நான் ஒரு நம்ம என்ன பணம் வச்சிருக்கோம், ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட அத்தியாவசிய தேவைக்கு மீறி அடுத்த 1 வாரத்துக்கு நான் அதை வச்சு ஓட்டணும்னா சிக்கிரி எடுத்தா அந்த 500 ரூபாயை வச்சு உங்களால ரன் பண்ண முடியும், அதுலயும் மிச்சமும் படுத்த முடியும். சிக்கிரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ தொடர்ந்து எடுத்து பாருங்க. சிக்கிரி எடுக்கும் பொழுது அந்த பணத்தை செலவு செய்ததுக்கு போக மிச்சம் கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும், ஒரு 10 ரூபாயாவது மிச்சம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையானது அனைத்தும் அதுல நீங்க பூர்த்தி பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் வாங்கியிருப்பீங்க, திருப்பி வாங்க வேண்டிய தேவை எதுவுமே இருந்திருக்காது. சோ இந்த சிக்கிரி அப்படின்றது நமக்கு தேவைக்கு அனாவசிய பொருட்களை வாங்காமல் தேவையான பொருட்களை, அதாவது அத்தியாவசிய தேவைக்கு அந்த மாசத்துக்கு இப்ப எனக்கு இது தேவை, அவசியம் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிற பொருளை வாங்கணும்னா நீங்க சிக்கிரி எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. இது ஃபெஸ்டிவல் டைம்யா இருக்கட்டும், மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கும் போதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்ல வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம், இதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும், அப்போ கற்பனை நிறைய போகுது, அப்ப நான் வந்து சிக்கனமாவும் இருக்கணும், தேவைக்கானதும் இருக்கணும், அத்தியாவசிய தேவையா இருக்கணும்னா நீங்க இந்த மலர்களை எடுத்துட்டு பர்ச்சேஸ் செய்து பாருங்க. சோ சிக்கிரி அப்படின்றது குடும்பத்துக்கு ஏற்ப சரியான பெண்மணியின் குணாதிசயம். ஓகேங்களா? பாசிட்டிவ் தன்மையில ஒரு பாசிட்டிவ் சிக்கிரி மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பை நிறைவாக கொடுப்பாங்க, திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு முழுமையா இருக்கும், பாசம் இருக்காது. பாசம் இருக்கும் பொழுதுதானே எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அன்பு மட்டும் இருக்கும் பொழுது எதிர்பார்ப்பு இருக்காது. ஓகேங்களா? பாசிட்டிவ் தன்மையில. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப அதாவது சிக்கனமாவும் இருக்கும், தரமான பொருட்களை வாங்குவாங்க, இவங்களோட உணவும் கரெக்டா இருக்கும், அளவான சாப்பாடு செய்வாங்க, கரெக்டா இருப்பாங்க, அதுல மிச்சம் பண்ணுவாங்க. சிக்கிரியோட நிழல் தன்மை இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அளவு தெரியாம அதிகமா சாப்பாடு வேஸ்ட் பண்றது, குழம்பு அதிகமா வைக்கிறது, அளவு தெரியாம எல்லாத்தையும் வச்சு கீழே கொட்டுறது, அதாவது தன் தேவைக்கு மீறி செலவு செய்யறது, பொருட்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அவ பாசிட்டிவ் தன்மையில மலர்களை எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் தேவைக்கு ஏற்ப செலவு செய்து மிச்சம் செய்யக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தும். சோ பொதுவாவே சிக்கிரியை பொறுத்த வரைக்கும் சிக்கனமான ஒரு சரியான அன்பான தாய் அப்படின்னு சொல்லலாம், அன்பான மாமியாரும் கூட. ஓகேங்களா? அப்போ இங்க எங்க இது மிஸ் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க தொடர்ந்து சிக்கிரி எடுக்கிறது மூலியமா அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சிக்கிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இவங்கதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லா பெண்களுக்கிட்டையும் சிக்கிரியோட குணாதிசயம் கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா குடும்பம் அப்படின்றது ஒரு வருமானம், என்கிட்ட வர வருமானம் எனக்கு ஒரு மாசம் 20ஆம் தேதிக்கு மேல எனக்கு இல்ல, நான் கஷ்டப்படுறேன், ஒரு வீட்டுல எனக்கு சரியா சமைக்க தெரியல, அளவா செய்ய தெரியல, யாராவது வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்களை உபசரிக்க தெரியல அப்படின்னா சிக்கிரியோட நிழல் தன்மையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க சிக்கிரி கொடுக்க 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 அவங்க தன் குடும்பத்துக்கு ஏற்ப செலவு செய்யறதா இருக்கட்டும், உபசரிப்பா இருக்கட்டும், தன் குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும்ன்றதையும் அவங்க இயல்பா அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு இந்த அம்மா குழந்தைங்க அம்மா மாமியார் அப்படின்ற நம்ம இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் சிக்கிரியோட குணாதிசயத்துல. இந்த சிக்கிரியோட குணாதிசயம் பொறுத்த வரைக்கும் அன்மையா ஒரு உண்மையான அன்பான தாய் தான், அவங்க அன்பான தாயாவே இருக்கிறதுக்கு தொடர்ந்து சிக்கிரி எடுத்துக்கலாம். சரி, இப்ப எங்க மாமியார் தான் இப்படி சிக்கிரியா இருக்காங்க, அப்ப நான் தான் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் போய் அவங்களுக்கு ரெமெடி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்புறம் நான் எப்படி இதுல இருந்து நான் வெளியே வருதுன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க சிக்கிரி எடுத்துக்கிட்டாலே அவங்க உங்ககிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, அதாவது ஒரு என்கிட்ட இருந்த ஒரு கிளைண்ட், அவங்க ஆரம்பத்துல இருந்து திருமணம் முடிஞ்சு ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கும் அவங்களோட மாமியாருக்கும் ஒத்து போகவே இல்லை. அதாவது இவங்களுக்கு அவங்க வீட்டுல செய்யற விஷயங்கள் புதுசா இருக்கு, ஏன்னா தன்னோட வீட்டுல வேற மாதிரியான வாழ்க்கை முறை, இது திருமணமான பிறகு கணவன் வீட்டுல வேற மாதிரி விதமான வாழ்க்கை முறையா இருக்கு. அப்போ அதை வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறது கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பட் ஆனா இந்த டைம்ல தான் அந்த மாமியார் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க, பாரு எதுவுமே தெரியல, இது தெரியல, அது தெரியல அப்படின்னுட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சிக்கிரியில என்னன்னா அந்த குறை சொல்லி ஒரு விஷயத்த பெருசு படுத்துறதுல சிக்கிரி தான் நம்ம சொல்றோம்.
ஓகேங்களா. அப்போ இவங்க இந்த பெண் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சில நேரத்துல அதை புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனை பெருசாயிடுது. சோ இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அப்போ மருமகள் ஆரம்ப கட்டத்துல இருந்தே எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நடந்துருச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்ப நான் அதை போய் சரி செய்ய முடியாது, இதுக்கப்புறம் நான் எனக்கும் எங்க மாமியாருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப பாசிட்டிவா மாத்திக்க முடியுமானா, தாராளமாக மாத்திக்க முடியும். சோ இங்க என்னன்னா, அவங்க நல்ல அம்மா தான், இல்ல நம்ம அவங்கள வந்து நம்ம பொல்லாத அம்மான்னா சொல்ல முடியாது, நல்ல அம்மாவா இருக்கிறதுனால அவங்கள அதை விட்டு கொடுக்க முடியல, அதுதான் அவங்களோடது. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மலர்கள் எடுக்க 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 அவங்க நம்மள ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளை காயப்படுத்தாம இருப்பாங்க, அட்லீஸ்ட் நம்மளை பெருசா காயப்படுத்தாம, சரிம்மா உன்னால முடிஞ்சது நீ எது செய்யோ செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஒரு சிலர் வந்து இங்க இன்னொரு கேள்விகளும் வரும். அப்ப இல்லைங்க, நான் வந்து நல்லாதான் இருக்கேன், என்னோட மருமகள் தான் ஓவரா என்ன இது பண்றாங்க, டாமினேட் பண்றாங்கன்னா நீங்க மாமியார் வந்து சிக்கிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சோ இங்க நம்ம எல்லாரையுமே வந்து மாமியார் மேலேயும் சொல்லிட முடியாது, ஒரு சில பெண்களும் அப்படி இருக்காங்க. சோ அவங்களை எப்படி நான் பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, ரெண்டு பேருமே குடும்பத்துல இருக்கிறவங்க, குடும்பம் சார்ந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இந்த புரிதல் இல்ல, நான் தான் அன்பு செலுத்தணும் அப்படின்னு இந்த அன்புக்கு போட்டி போடுற தன்மை இருக்கு அப்படின்னா, சிக்கிரி சிக்கிரி எடுக்கிறது மூலியமா அதை சமநிலைப்படுத்த முடியும். ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிருக்காக ஒரு பிரச்சனைகளை அடிக்கடி அப்படி ஏற்படுத்துதுன்னா கூட சிக்கிரியே ஒரு சரியான மலர் மருந்தா இருக்கு, ஓகேங்களா. சோ இங்க நல்ல அம்மா, ஒரு நன்றி உணர்வை எதிர்பார்க்க கூடிய அம்மா, ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவங்க, முழுமையான அன்பை கொடுக்கக்கூடியவங்க, இன்னும் பல நேரங்கள்ல தன்னோட பிள்ளைங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு கத்து கொடுக்குறவங்க, இப்படித்தான் வாழணும், நீ வாழ், நீ செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த சிக்கிரியோட பாசிட்டிவ் தன்மை. சரி, இந்த சிக்கிரியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஏன் தாய்மையின் மலர் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா லேட்டரா கேளுங்க. சரி, அடுத்த மலர்களுக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்த மலர் வந்து என்னன்னு, சிக்கிரி, அடுத்தது வெர்வைன். ஓகே, வெர்வைனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, வெர்வைன் வந்து ஒரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லலாம் இவங்களுக்கு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேலைன்னு இல்லை, அதாவது தன்னை நம்பி ஒருத்தர் என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அப்போ அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிளுக்கு நான் வந்து பர்ஃபெக்டா நான் இருக்கணும், என்னோட பர்ஃபெக்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட என்னன்னா, என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்தணுன்றதுக்காக தன்னை வருத்தி வேலை செய்யறவங்க வெர்வைன் மனிதர்கள். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், துரு 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 துருன்னு இருப்பாங்க. குழந்தைகளா இருக்கிறவங்களும் சரி, குழந்தைங்களா இருக்கும் போதும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இந்த வெர்வைனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு, ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துரு துருன்னு இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி மத்தவங்களுக்காக உழைச்சா கூட இவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, பரவாயில்லப்பா இவங்களை நம்பி கொடுத்தோம், இவங்க சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு இவங்க அந்த ஒரே ஒரு சொல்ல மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க இந்த வெறுவைன் மனிதர்கள். பாராட்டு, பாராட்டுக்கு அடிமையானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வெறுவைன்னு சொல்லலாம். பாராட்டு மீன்ஸ் எப்படின்னா, நான் ஒரு என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, நான் வந்து பர்ஃபெக்டா முடிச்சுட்டேன் அப்படின்னா, அடுத்தவங்க இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க சூப்பரா பண்ணுவாங்கப்பா, இவங்களை நம்பி கொடுத்தா அந்த வேலை 200% அது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு, அந்த வார்த்தை ஒண்ணு மட்டும்தான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பூஸ்டர் கொடுக்குது. இவ்வளவு எனர்ஜி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெர்வைன் மனிதர்கள் கிட்ட அந்த எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டூ மச் ஆஃப் எனர்ஜியை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எனர்ஜி லோவா இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், இந்த மனிதர்கள் வந்து துரு துருன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா, இது எப்படி துரு துருன்னு இருக்காங்க, இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இவங்க ரொம்ப பொறுப்பானவர்கள், லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அத டீம் லீடரா இருக்கிறவங்க, லீடரா இருக்கிறவங்க, ஒரு 10 பேரை தன்னை கீழே வச்சு வழி நடத்துறவங்க, ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க, அந்த டீமை வந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வெர்வைன் குணம் இல்லாதவர்கள் யாராலையும் ஒரு டீமை லீட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய தன்மை உடையவங்க, ஒரு டீம் லீடர், ஒரு டீமை வழி நடத்தி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உடையவர்கள் இந்த வெர்வைன் மனிதர்கள். இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, பாஸ் வந்து இவங்களோட பாஸ், அதாவது வெர்வைனுக்கு அவங்களோட பாஸ் நீங்க இதை செய்யுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்கணும், வெர்வைன் வந்து செய்வாங்க.
எவ்வளவு கஷ்டமான யாராலையும் செய்ய முடியாத வேலையா இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பயங்கரமா செஞ்சிருவாங்க. யாராலையுமே முடியல அப்படின்னா இவங்க முடிச்சிருவாங்க. இல்ல இட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, கஷ்டமான வேலையே ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்க. ஒரு ஈஸியா முடிக்கிற வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதனாலதான் இவங்களை சொல்லுவாங்கன்னா, எலிய பிடிக்கிறதுக்கு மலைய புரட்டின கதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பழமொழி. இது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வேலைய, அதாவது இவங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்கையே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை கஷ்டப்பட்டு, அதாவது யாராலுமே செய்ய முடியாது, யாருமே பண்ண முடியாது அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது இவங்களால சூப்பரா பண்ணிடுவ முடியும். ரொம்ப எளிமையாவும் பெர்ஃபெக்டாவும் குறைஞ்ச நேரத்தையே செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா எல்லாரும் யார் வேணாலும் செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிற வேலைய இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பல மணி நேரம் இழுத்தடிச்சு செய்வாங்க. இது மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்கிற மைனஸ், ஓகேங்களா? சோ இவங்க கிட்ட அந்த சின்ன வேலையெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு பதிலா பெருசா யாருமே செய்ய முடியாத வேலைய சேலஞ்சு, இவங்க என் மனசுக்குள்ள என்ன வேணா சேலஞ்சிங்கா கொடுக்கணும். ஒரு விஷயத்த இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, உன்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க அதை செய்யாம அவங்க அவங்களோட தூக்கமே வராது. ஒரு போட்டு தூங்க மாட்டாங்க நைட் எல்லாம், அதை பத்தி சிந்திச்சுட்டே என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. சோ ஒரு வேலையை யாராவது இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இவங்க அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து, இவங்களுக்கு அந்த வேலையே தெரியலனா கூட அதை தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அதை செய்து முடிப்பாங்க. வெர்வைன் பர்சன், சோ வெர்வைன் பர்சனை பொறுத்தவரைக்கும் வெரி டேலண்டட், வெரி எனர்ஜெட்டிக் பர்சன், அவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், அவங்க எல்லாமே சிறப்பானவர்கள். சரி, இதுல என்ன நிழல் தன்மை இருக்கு, ஏன் இந்த மலர்களை நம்ம இவ்வளவு விளக்கமா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இருக்கு. அதாவது வேலை செய்யறது தவறு கிடையாது, பேர் வாங்குறது தப்பு கிடையாது, பட் ஆனா அதை தன்னை வருத்தி செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ நல்லா பண்ற ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்றது நான் உன்கிட்ட ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பினஸ், ஓகே என்னை நம்பி எனக்கு இவ்வளோ இந்த ப்ரோக்ராம் இன்சார்ஜ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது கிடையாது, கிடக்கிறதுன்னு என்ன பண்றாங்கன்னா வயிற்றுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்காக வேலை செய்வாங்க. அதுக்காக வேலை செஞ்சு அந்த ப்ரோக்ராமை யாருக்கு, அதாவது இவங்க கிட்ட டீம் லீடர் அந்த திறமை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது தனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு என்ன திறமை இருக்கு, யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அவங்க செய்வாங்க அப்படின்னு இயல்பா இவங்களால ஒரு மனிதர்களை பார்த்து புரிஞ்சுக்க முடியும் இந்த வெர்வைன் பர்சனுக்கு, ஓகேங்களா? சோ அதனாலதான் இவங்களுக்கு இந்த பொறுப்புகளே வருது, ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க உடனே பிளான் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்களை இவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் தனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, வராதவங்க கிட்ட போய் நீ இதைதான் செய்ய அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது பர்ஃபெக்ஷன் இருக்காது இல்லைங்களா? அப்போ இவங்க வெறுவேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்காக எஃபோர்ட் எடுப்பாங்க, இவங்களால என்ன அதாவது இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நைட்டும் பகலும் தூங்கவே மாட்டாங்க. இவங்க சோறு தண்ணி சாப்பிட மாட்டாங்க, ஒரு ஜுரம் அடிக்குதுன்னா கூட அதுக்கு பெருசா இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கொடுத்துட்டாங்க, நைட் எல்லாம் முழிச்சிட்டு கண்ணை முழிச்சிட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, டைம் டேபிள் போட்டிருக்கிறாங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணிருக்கிறாங்க, எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் விட்டு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா கால் அடிபட்டு, கால் அடிபட்டு ஃபுல்லா ரத்தமா வருது, நகம் கண் வந்து அடிபட்டுருச்சு, அடிபட்டு அவங்களுக்கு அந்த இதுல ரொம்ப ரணமா இருக்கு. வீட்டுக்கு அப்படியே வர்றாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பெருசுபடுத்தாம திருப்பி வேகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அத பெருசா அந்த வலியோ அதை எதையுமே சொல்லல. அவங்க வீட்டுல மதர் கேக்குறாங்க, என்ன ஆச்சுமா அப்படின்னா, ஒன்னும் இல்ல, நான் வரும்போது இது மாதிரி இடிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ப்ரோக்ராம், சோ 2 நாள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க, அந்த காலை கவனிக்கவே இல்லை, என்னன்னு கூட பாக்கல. இந்த 2 டேஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ரொம்பவே எல்லாருமே பாராட்டி எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த வெர்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரோட வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இவங்களோட மைனஸ். ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு ப்ரோக்ராம் முடிச்சு வந்து இவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்த உடனே வலி தாங்கலைன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அடிபட்ட அன்னைக்கு வலிக்கல,
ரெண்டு நாள் வலிக்கும், அந்த வலி அப்படின்றது அவங்களோட மூளையில போய் எதுவுமே பண்ணல. எனக்கு வலிக்குது, அடிபட்டிருக்கு அப்படின்றது எதுவுமே அவங்க உணரல. பெருசா அது வலிச்சா கூட அதை பெருசா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா தன்னோட பொறுப்பு முடிஞ்ச பிறகு அந்த வலியை என்ன பண்றாங்கன்னா ஃபீல் பண்றாங்க. அந்த வலியை ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு முடியவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றாங்க. அப்போ இதுதான் இவங்களோட மைனஸ். தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அடிபட்டிருந்தாலும், ஒரு ஜுரம் வந்தாலும், என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. தனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலை வேலை வேலை, தன்னை நம்பி ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அந்த வேலை முடியற வரைக்கும் அது வலியும் தெரியாது, பசியும் ஏற்படாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ தனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு நாள் கழிச்சு எப்படி வலிக்கும் அப்படின்னா, அவங்க மைண்ட் முழுக்க முழுக்க வேலையில இருந்ததுனால அந்த கால்ல அடிபட்டதோட வலி மேல அதனுடைய கவனம் போகல. சோ ரெண்டு நாள் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அவங்களோட கவனம் ஒட்டுமொத்தமா அந்த கால்கள் போகும் பொழுது ரொம்ப வழியில அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. நீங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்டு பாருங்க, இந்த வெர்வைனோட பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. வெர்வைனுக்கு சொல்ல தெரியாது, ஓகேங்களா? அவங்களோட இயலாமை அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் இவங்களுக்கு வேலை வந்துட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெர்வைன வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களோட வேலை முடியற வரைக்கும் மத்தவங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க, கோவப்படுவாங்க, கத்துவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுவாங்க. அதாவது எப்படின்னா, தன்னோட வேலையை நான் முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாராவது இங்க வாப்பா ஒரு கடைக்கு போகணும்னு சொன்னா கோபம் வரும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம், நீங்க போய் சாப்பிட்றியான்னு கேட்டா கூட கோவப்படுவாங்க, கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்த கோபம் கத்துறது மலரோட வேற மலர்கள் தானே அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. வெர்வைனை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்திருக்கும், அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த கோபம் வெறுப்பு இருக்கும். அதன் பிறகு அது எங்க போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த வேலையின் நிமித்தம் காரணமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம், அதனால ஏற்படக்கூடிய கோபம், வெறுப்பு, கத்துறது, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க செய்யறாங்க, ஓகேங்களா? இப்ப வெர்வைனை பொறுத்த வரைக்கும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, அவங்க திறமையானவர்கள் தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா அவங்க ரொம்ப ஹைப்பரா இருக்கிறதுனாலையும், எல்லா இடத்துலயும் தான் வந்து ஒரு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனாலையும், பல இடங்கள்ல அவங்க உடல் அளவுலையும் மனதளவிலையும் ஒரு சோர்வையும் ஏற்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ரீசெண்டா எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க, ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கிறாங்க, ஸ்டடீஸ்லயும் நல்லா படிக்கிறாங்க, ஸ்டடீஸ்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் நல்ல நம்பர் ஒன் பர்சனா வராங்க. பட் ஆனா அதே பர்சனு ஒரு 6 மந்த் கழிச்சு நான் வந்து படிக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்போர்ட்ஸ் பக்கமும் போல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 மந்த் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு அடுத்த திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இவங்க என்ன பண்றது, நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்ல மார்க் மேடம், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் மேடம், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மேம், நாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டு போறோம், திடீர்னு இந்த மாதிரி சொல்றான் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க வெர்வைனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டூ மச் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் 6 மாசத்திலேயே அவங்க செலவிடுறாங்க. செலவிடுறதுனால ஒரு உடல் அளவுலையும் மனதிலையும் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அந்த சோர்வு நிலை 1 மாசம், 2 மாசம், அதிகப்படி 1-3 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க டியூன் ஆயிடுவாங்க, ஓகேங்களா? சோ அந்த காலகட்டத்துல மட்டும் அவங்களை சரியா வழி நடத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே இவங்களை எப்பவுமே ஒரே மாதிரியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது நிழல் தன்மை, ஓகேங்களா? நம்ம பாசிட்டிவ், இவங்க நிழல் தன்மையில இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து வெர்வைன் கொடுத்துட்டோம்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட அதாவது எனர்ஜிய யூஸ் பண்ணுவாங்க, அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம உழைக்க வேண்டிய உழைப்பை கரெக்டா அந்த 1 இயர்க்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்களோட வேலையிலயும் பர்ஃபெக்ஷன் இருக்கும், அது ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த வெர்வைன் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எனர்ஜி தான் இவங்க ஸ்பெண்ட் பண்றது மைனஸ். இப்ப தொடர்ந்து அவங்களுக்கு வெர்வைன் கொடுக்க 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 அதை பேலன்ஸ் பண்ணி என்னோட அந்த எனர்ஜிலேயே எப்படி சக்சஸ் ஆ இருக்கலாம்,
ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற தன்மையை ஏற்படுத்தும், புரிதலை ஏற்படுத்தும். இந்த ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, துருந்து இருக்காங்க, டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தொடர்ந்து வெர்வைன் கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி லாஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதிகப்படியான ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனாலே, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாங்க. காலையில இருந்து காலையில 5 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் போவாங்க, படிப்பாங்க, திருப்பி ஈவினிங் போவாங்க, நைட்டு 10-11 மணி வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஈடுபடுவாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஈடுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சோர்வு ஏற்படத்தானே செய்யும். சோ அதுக்கு ஏற்பாறு போல இவங்களுக்கு தொடர்ந்து வெர்வைன் கொடுத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகிறது மூலியமா இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்பட்டு அவங்க டவுன் ஆகுறாங்க பாத்தீங்களா, அந்த டவுன் வராம பாத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த வெர்வைனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏதாவது ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி தோணும். இல்ல அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும், தான் தானாவே இல்லாதத போல இருப்பாங்க. எப்பவுமே யாராவது இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்களை பிஸியா வச்சுக்கணும். அவங்களுக்கு எப்பவுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே இயல்பா இருப்பாங்க. சோ சில நேரங்கள்ல இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருதுருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாத ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும், ஒண்ணு முடிஞ்சிருவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு அடுத்த கேம் கேட்பாங்க. நம்ம அதை பண்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பா பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெர்வைன் வந்து ரொம்பவே சூட் ஆகும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு, அதே சமயம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க ரொம்ப இயல்பா கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. யாருமே பண்ண முடியல ஒரு கஷ்டமான ஒர்க், இப்ப நல்ல ஒரு பாட்டு பாடுறது, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஈடுபாடு இருக்கு, அதற்கேற்ப நம்ம அவங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். சோ எல்லாருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரே விதமான நம்ம திங்க் பண்ண முடியாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏற்ப அவங்களோட திறமைக்கு ஏற்ப அதை கரெக்டா நம்ம டியூன் பண்ணி அவங்கள பிஸியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தே ஆர் வெரி சக்சஸிவ் பர்சன், ஓகேங்களா? அதே மாதிரி வெர்வைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு சாதனையாளர்கள் சொல்லலாம். அதாவது இன்னைக்கு சாதனை பண்ணணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். இவங்க வெர்வைன் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியும் சீக்கிரமாவே அவங்களால லைஃப் ஜெயிச்சிட முடியும். சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ஆக்டிவ்னஸ், ரொம்ப துருதுருன்னு இருக்கிறவங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ஸ். பட் ஆனா இவங்களுக்கு சின்ன வேலைகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்றது, அத கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கஷ்டமே. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் செய்ய முடியாத டாஸ்க், யாரும் செய்ய முடியாத விஷயங்களை இவங்களுக்கு கொடுக்க 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 இவங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க, நிறைவாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது என்ன தேவைப்படுதுன்னா பாராட்டு, யாருமே செய்யாத வேலையை நீ செஞ்சுட்ட அப்படின்னாலே போதும், இவங்களுக்கு பெரிய பூஸ்ட் கிடைச்சிடும். இந்த நபர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மனசோர்வு, ஒரு விதமான சோம்பேறித்தனம், உடல் அளவுலையும் மனதளவிலும் ஏற்படக்கூடிய ஒரு இது மனத்தேக்க நிலை, இதுக்கு காரணம் வெர்வைன் தான். தொடர்ந்து வெர்வைன் கொடுத்தாலே அந்த தேக்கமும் அந்த சோர்வும் சரியாயிடும், ஓகேங்களா? சோ இவங்களோட மனதளவுல இவங்களோட டேலண்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப சக்சஸிவா இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்துல இப்படி போயிடுறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுட்டு இந்த மலர்களை அவங்களோட குழந்தைங்களோட மனநிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் சக்சஸிவா கொண்டு வந்து கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறி நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு அதுலயே இருக்கணும், பேர் எடுக்கணும் பேர் எடுக்கணும்னு இருந்தா கூட அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளோட உடலையும் மனதையும் பாதிக்கை ஏற்படுத்தும், இல்லைங்களா? சோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வெர்வைன் தொடர்ந்து கொடுக்கலாம். வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த வெர்வைன் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய தாட்ஸ் ஓடும், ஓகேங்களா? லீடர்ஷிப் குவாலிட்டி பொதுவா நிறைய கம்பெனிஸ்ல இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர்ஸ், டீம் லீடர், லீடர்ஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெர்வைன் தான், ஓகேங்களா? இவங்க எல்லாம் இவங்க திறமையா கையாளுவாங்க. அதாவது வேலை வாங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை மிரட்டி வேலை வாங்குறது இல்ல, வெர்வைனுக்கு வந்து தெரியும் இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா அவங்க அதை இஷ்டப்பட்டு செய்வாங்க.
அந்த அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்றது வெறுவைன்னு, ஓகேங்களா? அப்போ ஒரு சிலர் நல்லா வேலை செய்யறாங்க, பட் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறாங்கன்னா வெறுவைன்னு எடுக்கும் பொழுது அதை ஸ்மார்ட்டா அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாவே நமக்கு ஒரு பிடிச்ச வேலையை செய்யும் பொழுது நமக்கு பெருசா சோர்வு ஏற்படாது. பட் ஆனா நமக்கு ஒரு தெரியாத விஷயத்தையோ இல்ல பிடிக்காத விஷயத்தையோ நம்ம கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே உடலும் மனமும் சோர்வடையும். இதுதான் நம்ம இதுல இருக்கக்கூடிய ட்ரிக். இந்த வெறுவைன் பாசிட்டிவ் நபர்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாடுறதுனாலயே இவங்க ரொம்ப சக்சஸிவ் பர்சனா அட் பிரசன்ட் இப்ப வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வெறுவைனை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி, த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ், த சக்சஸிவ் பர்சன், அத ஒரு சின்ன ஒரு அன்பு பாராட்டுக்காக இயங்கக்கூடியவர்கள், அதீத எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுனாலதான் இவங்களோட மைனஸ் ஆயிருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்மார்ட்டா வேலை ஒர்க் பண்ணாலே இந்த வெறுவைன் மனிதர்கள் ரொம்ப சக்சஸிவா இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ த வெர்வைன் அண்ட் சிக்ரி, அதாவது தாய்மையின் அன்பையும் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். த வெர்வைனோட ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த எந்தூசியாசம் சொல்லக்கூடிய அந்த அவங்களோட வேகத்தின் ஒரு வெற்றிகரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றியும் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு மலர்களோட தன்மையும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படியா கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. மன்மதன் பெரியநாயகம்மா, கன்க்ளூட் பண்றீங்களா? ஆமா, நீங்க பண்றீங்களா? ஓகேங்களா. நீங்களே பாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்கம்மா. தமிழ் சொல்லியம்மா, இன்னைக்கு வந்து நமக்கு அழகா ஏற்கனவே நமக்கு ஒரு 4 மலர்கள் பத்தி போன வகுப்புல சொன்னாங்க. இன்னைக்கு வந்து 2 மலர்கள் தான், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நமக்கு. முதல் மலர் வந்து, அதாவது 5வது மலர். போன வாரம் போன முறை 4 மலர்கள், இந்த வகுப்புல 2 மலர்கள். அப்போ 5வது மலர் வந்து சிக்கரி அப்படின்னு ஒரு மலர் சொன்னாங்க. அது வந்து அந்த தாய்மை மலர்னு சொல்லி, ஒரு அந்த தாய்மைக்குரிய அந்த குணாதிசயங்கள்லாம் அழகா அம்மா நிறைய எடுத்துக்காட்டுகளோட சொன்னாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த தவறு செய்யணும்னு செய்யறது இல்லை, அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அவங்க வித்தியாசம் தெரியாம அதனால குடும்பங்கள்ல வந்து நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றது காரணமா இருக்குது. நம்ம பொண்ணா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையும் அம்மாவால இந்த குணாதிசயங்களால அவங்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையறது இல்லை. அதே போல மருமகளுக்கு, அப்ப அந்த மருந்து வந்து நம்ம சம்பந்தப்பட்டவங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல, எதிரில் இருக்கிறவங்க எடுக்கலாம், எடுத்தா சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வதா ஒரு மலர் வந்து, இன்னைக்கு 2வதா பார்த்த மலர் வந்து வெர்வைன். இது வந்து இது வந்து இந்த தலைமை பண்பு இருக்கிறவங்க துருதுருன்னு இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ். இவங்க பாராட்டுக்காக தங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டு அதை எப்பயும் தொடர்ந்து அதை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு 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 அந்த உடல் சோர்வு மனசோர்வை ஏற்படுத்திக்குவாங்க. அப்போ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த வெர்வைன் அப்படின்ற மலரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க மலர் மருத்துவம். அம்மா அவர்களை நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நமக்கு 2 மலர்களை பற்றி சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவங்க ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள ஒரு சில அறிவிப்புகள் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஓகே. ஓகேங்கம்மா. சில முக்கிய அறிவிப்புகள். இன்னைக்கு நமக்கு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவங்களுடைய தற்சோதனை நிகழ்வு இருக்குது, அதுல நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு அனைத்து நிகழ்வுகளும் உள்ளது. மேலும் நாளைக்கு 12 மணிக்கு இறை ஆசிரியர் பயிற்சி, நாளைக்கு வியாழக்கிழமைன்றதால 10:30 மணிக்கு புதிய ஆனந்த யோக பயிற்சியும் உள்ளது. 9 மணிக்கும் 3 மணிக்கும் சிறப்பு தவங்கள் உள்ளன. அது தவிர்த்து 10 நிமிட ஆசிரியர் உரை தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்கோளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அம்மா கிட்ட நம்ம தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். கேள்வி கேட்க இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம்.
ரெட்மி ரெட்மி அவர்கள், அம்மாவா இல்லையாவா? வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா, கேட்கலாமா நீங்க? ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்களுடைய ஸ்பீச், ரொம்ப நல்லா. இன்னைக்கு தான் முதல் தடவை கேக்குறேன். பழைய இது நம்ம பாதியில இருந்தம்மா கேட்டேன். யார் வேணா இந்த டிஸ்க் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமலே இந்த மருந்து மலர் மருத்துவம் எடுத்துக்கலாமாம்மா, இந்த நீங்க சொல்ற இந்த இல்ல, மருத்துவம்? மலர்கள் வந்து இப்போ நம்ம இந்த இப்போ ப்ரெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸாவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உள்ளுணர்வுகள் வழியா நீங்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குள்ளேயும் இந்த மலர்கள் இயங்கணும் அப்படின்ட்டு. இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும் அப்படின்னா நீங்க கன்சல்டேஷன், அதாவது ஒரு மலர் மருத்துவரை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதன் மூலியமா எடுத்துக்கிறது சரியான வழிமுறையா இருக்கும். ஓ சரிம்மா, சரி சரிம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. நன்றி. வேற யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். அம்மா யாரும் கேள்வி கேட்கல, எல்லாம் தெளிவா புரியுது ஓகே, நல்லா. இன்னைக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? ஆமாங்கம்மா, எல்லாம் கிளியரா இருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்து அதாவது ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க பிஃபோர் எனக்கு கால் பண்ணி, அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் இங்க கிளியர் பண்ணிக்கிறேன் மேம். சரிங்கம்மா, சரி ஓகே. ஓகே, அதாவது நான் இப்ப திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து 2 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு, இது 3வது வகுப்புகள். ஒரு நிமிஷம். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே 2 கிளாசஸ் முடிச்சாச்சு, இது 3வது கிளாசஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது மலர்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வகுப்புலயும் 2 2 மலர்கள் எடுத்துட்டு இருப்போம். இது 3வது வகுப்புல மொத்தம் இப்ப 6 மலர்கள் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப நடுவுலதான் நிறைய பாத்திருக்கீங்க, ஒரு சிலர் இதை நான் எப்படி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதாவது நம்ம இந்த இறை சாதனை மையத்துல மூலியமா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, மலர்கள் வழியா எல்லாருமே இலவச கல்வி கொண்டு போய் சேர்க்கிறோம். இங்க எல்லாரும் மலர்களை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு உள்ளுணர்வு வழியா பயணம் செய்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதாவது மன ரீதியா இருக்கக்கூடிய மனநிலைகளை சமநிலை செய்து உடல் மனம் ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இத வந்து நீங்க தொடர்ந்து நான் எப்படி பயணிக்கணும், நான் ஏதோ ஒரு கிளாஸ் தான் பாக்குறேன், 2 கிளாஸ் தான் அப்படின்னு பாக்குறேன்றது முழுமையான தீர்வை கொடுக்காது. ஓகேங்களா? இந்த வகுப்பு ஏற்படுத்துறதுக்கான முழு காரணமே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு இம்பேஷன்ட் மலர்கள் ஆரம்பிச்சு ஸ்வீட் செஸ்னட் வரைக்கும் முழுமையா அதை தொடர்ந்து மலர்களை நீங்க இன்டேக் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாருமே மலர்கள் வாங்கி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மலர்கள் சார்ந்து மலர்கள் அதாவது மெடிசின்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது முதல்ல இம்பேஷண்ட், அடுத்தது மெமுலஸ் மலர்கள் எடுத்திருக்கணும், 3வது கிளமாட்டிஸ், 4வது அக்ரிமோனி. இத முடிச்சவங்க அடுத்தது சிக்கிரி வெர்வேனு. இப்ப இந்த 6 மலர்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப புதுசா நீங்க நடுவுலதான் பாக்குற, நான் இம்பேஷன் மலர்களை எடுத்துக்கல, மெமுலஸ் எல்லாம் எடுத்துக்கல, நான் இப்பதான் சிக்கிரியே பாக்குறேன், நான் சிக்கிரில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா அப்படி ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஓகேங்களா? கிளாஸ் அப்படின்றது ஒரு அந்த அதிர்வலைகளுக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிரபஞ்ச சூட்சமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு இந்த வழியில் முழுமையாக சரியான அதே வழியில் பயணிக்கும் பொழுதுதான் முழுமையான உணர்வுகளை நீங்களும் உணர முடியும். சோ நடுவுல பாக்குறவங்க தயவு செய்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றேன் ஒவ்வொருத்தருக்கும். ஏன் அப்படின்னா இம்பேஷன்ட்ல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணி வரணும். இப்ப அடுத்த கிளாஸுக்கு நான் எப்படி நான் இந்த மலர்கள் வரைக்கும் நான் வர்றது அப்படின்னா, நீங்க என்னோட நம்பருக்கு, நான் என்னோட நம்பரை ஷேர் பண்றேன், அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு நான் கைட் கொடுக்குறேன், கைட் பண்றேன். அதன் பிரகாரம் மலர்களை எடுத்த பிறகு சிக்கிரியும் வெறுவேன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர் வந்து மலர்களை நான் எடுத்துட்டேன், அடுத்த என்ன மலர் எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற டவுட் கேக்குறீங்க. இப்போ மாதத்தில் 2 நாட்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, மொத்தம் ஒரு மாதத்துக்கு 4 மலர்களை பார்க்க போறோம். அதனாலதான் நம்ம சொல்லியிருந்தோம், 4 அதாவது மாதத்திற்கு 4 மலர்கள் பாக்குறோம் அப்படின்னா வாரத்துக்கு 1 மலர் எடுத்துக்கோங்க, அடுத்த வாரம் 1 மலர் எடுத்துக்கோங்க. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணியில 10 சொட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா?
இது காலை மதியம் மாலை இரவு நான்கு வேளை எடுத்துக்கணும். இல்ல நான் வேலைக்கு போகிறேன் அந்த மாதிரி என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னா, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 10 ல் இருந்து 15 சொட்டு டிராப்ஸ் எடுத்துக்கோங்க, கலந்துக்குங்க, அத ஒரு நாள் முழுக்க குடிச்சுக்குங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னா, தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீஃபில் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு 10 ல் இருந்து 15 சொட்டு நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 ல் இருந்து 3 முறை வரைக்கும் நீங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல தண்ணி நிரப்பி அதுல 10 சொட்டுல இருந்து 15 சொட்டு வரைக்கும் கலந்துட்டு நீங்க இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வரணும், அது ஒரு வாரத்துக்கு. இப்ப நீங்க நடுவுல புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் வேற ரூல், அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு நம்ம இப்ப பொது தளத்துல சொல்லும் பொழுது ரெகுலரா எடுத்துறவங்களுக்கும் டவுட் வந்துடும். இப்ப நான் நடுவுல தான் நான் பாத்திருக்கேன், நானும் இதே வழியில் வரணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு தேவைப்படுறவங்க நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? எப்படி எடுத்துக்கணும், அடுத்த மலர்கள் வர்றதுக்குள்ள எப்படி நீங்க அந்த மலர்களோட ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நான் வேற மலர்கள் எடுத்துட்டு இருக்கேன், நான் வந்து பேஷண்டா இருக்கேன், நான் மாத்திரை மருந்துகள்லாம் நிறைய சாப்பிட்றேன், அப்ப இதை நிறைய எடுத்துக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இது மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் வராது, தாராளமாக எடுத்துக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க. தாராளமாக வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து கொடுக்கலாம். நாம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மலர்கள் இம்பேஷண்ட்ல இருந்து தான் தொடர்ந்து வரணும், நான் நடுவுல இருந்து வரக்கூடாது. புதுசா நீங்க தொடர்றவங்க இம்பேஷன்ல இருந்து வாங்க, சந்தேகம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் டவுட்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். சவுந்தரராஜன் சார். சவுந்தரராஜன் ஐயா. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஆ வணக்கம். அதாவதுமா இப்ப எல்லாமே மனநிலைக்கு தான் மருந்து கொடுக்கறதா சொல்றீங்க. இப்ப குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது, இது இதுக்கெல்லாமே கூட மனநிலைக்கு தான் கொடுப்பீங்களாம்மா? அதாவது எல்லாமே முதல்ல நம்ம இங்க வந்து நோய்க்கு நம்ம மருந்து இப்ப சொல்றது கிடையாது. அதாவது மலர்களை நீங்க இப்ப இந்த வகுப்பின் மூலியமா மலர்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே உடல் அளவுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனநிலையே சமநிலை ஆயிடும். சமநிலை ஆகிறது மூலியமாவே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஓகேங்களா? உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாயிரும். சரி, இப்ப தனிப்பட்ட முறையில நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ப மலர்களை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு கோல்டு ஃபீவர் ஆகிறதுக்கும் ஒரு விதமான மனநிலை காரணத்தினாலதான் ஏற்படுது. ஓகேங்களா? அது நீங்க 38 மலர்களையும் முழுசா பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா கேள்விகள் தான் திரும்ப வரும், ஏன்னா இன்னும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. கண்டிப்பா 38 மலர்கள் முடியும் பொழுது இந்த எல்லா நோய்க்கான கேள்விகளுக்கும் பதில் அதுல கிடைச்சிரும். சோ அப்ப மலர்களை ஒவ்வொரு மலர்களா நீங்க லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க, உட்கொண்டுட்டும் வாங்க, தொடர்ந்து மலர்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பா அந்த குணாதிசயம் நம்ம கிட்ட மைனஸ்ல இருந்தது அப்படின்னா அது சமநிலையா மாறும். குறை என்கிட்ட வந்து எனக்கு பயம் அதிக உணர்வு இருக்கு அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகும். எனக்கு ரொம்ப கோபம் அதிகமா வருதுன்னா அது பேலன்ஸ் ஆகும். ஒவ்வொருத்தரும் நான் இப்படித்தான் அப்படின்னு இல்லாம நம்மள அறியாமல் நம்ம கிட்ட ஏதோ ஒரு குணம் அதிகமா இருக்கும், அந்த குணம் சமநிலை ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ 38 மலர்கள் முடிஞ்ச பிறகு நீங்களே இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பாக. அதாவது வந்து இப்ப கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கூட உடம்பு சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனாலதான் நான் கேக்குறேன். கிளைமேட் கண்டிப்பா இருக்கு சார், இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது மருத்துவம்ன்றது வேற, இப்ப வகுப்பு அப்படின்றது பார்க்கும் பொழுது மனநிலையை பாக்குறோம். இப்ப மருத்துவம் சார்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில நீங்க பர்சனலா கால் பண்ணுங்க, அதுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடங்கம்மா, மிக்க நன்றி. நன்றி. அம்மா அவர்கள் வந்து எப்படி நம்ம மலர்களை எடுத்துக்கணும் அந்த இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அம்மாவோட அந்த சிந்தனை வந்து நமக்கு யூடியூப்லயும் இருக்கு, அதை போய் கேட்கறதுனால நம்ம அங்க போய் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. நன்றி. மட்டும் ஷேர் பண்ணிடலாம் மேம். டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு மலர்கள் பத்தி கேள்வி கேட்கறவங்களுக்கு என்னோட நம்பரை ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9962399192. நான் டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் கொடுத்துடுறேன், நோட் பண்ணிக்கோங்க.
சந்தேகம் இருக்கிறவங்க மலர்கள் தேவைப்படுறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? ஆமா, மீண்டும் ஒரு முறை சொல்லிடுங்கம்மா. நம்பர் டபுள் ஓகே, 9 9 6 2 3 6 2 3 99192. எஸ் ஓகேங்கம்மா. 9 9 6 2 3 9 9 1 9 2. அம்மாவோட எஸ் நம்பர் குறிச்சு வச்சுட்டு நீங்க மலர்கள் வேணுன்றங்க அம்மாவுக்கு தொடர்பு கொள்ளலாம். இங்க சேட்லயும் போட்டிருக்காங்க அம்மா. வாழ்க வளங்க.